இந்திய ரிசர்வ் வங்கியின் தற்போதைய ஆளுநர் யார்? பதில் சக்திகாந்த் தாஸ். நாசன்ட் பாரத சபாவை நிறுவிய இந்திய புரட்சியாளர் யார்? பதில் பகத்சிங். மராட்டிய பகுதியை கட்டுப்படுத்தும் நோக்கில் அவுரங்கசீப் தனக்கான பகுதியில் எத்தனை ஆண்டுகள் கழித்தார்? பதில் 25 ஆண்டுகள். அலாவுதீன் கில்ஜியின் உண்மையான பெயர் என்ன? பதில் சுனாகன் கில்ஜி. பிரிட்டிஷ் ஆட்சி இந்தியாவில் இருந்தபோது எந்த கவர்னர் ஜெனரல் இந்தியாவில் வேளாண் துறையை நிறுவினார்? பதில் கர்சன் பிரபு. எந்த நாட்டை சேர்ந்த ஆல்பர்ட் நோபல் என்பவரே நோபல் பரிசு உருவாக காரணமாக இருந்தார்? பதில் ஸ்வீடன். உலகில் எந்த நாட்டில் அதிக அளவு பெட்ரோலிய இருப்புகள் உள்ளன? பதில் சவுதி அரேபியா. ஹிரோஷிமா நகரில் உள்ள அதிகாரப்பூர்வமான மலர் எது? பதில் அல்லி மலர். கொசுக்கள் மனிதனை எவ்வாறு சரியாக கண்டறிந்து கடிக்கின்றன? பதில் மூச்சு விடுவதன் மூலம் ஏற்படும் கார்பன் டை ஆக்சைடால். எந்த நாட்டில் இரவு 10 மணிக்கு மேல் கழிவறையை சுத்தம் செய்தல் கூடாது? பதில் சுவிட்சர்லாந்து. நீர், நிலம், காற்று, நெருப்பு, ஆகாயம் என இவை ஐந்தும் கலந்ததுதான் இந்த உலகம் என்று கூறிய நூல் எது? பதில் தொல்காப்பியம். தொடக்க கல்வி பயில வரும் குழந்தைகளின் மூளை வளர்ச்சி எத்தனை சதவிகிதம் அடைந்திருக்கும்? பதில் 90%. முட்டை மற்றும் பாலை தரும் ஒரே விலங்கு எது? பதில் பிலாடிபஸ். இந்த உலகில் மனிதனுக்கு நிகராக நினைவாற்றலை கொண்ட விலங்கு எது? பதில் டால்ஃபின். கீழ் உள்ளவர்களில் தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞர்கள் யார்? பதில் அனைவரும். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் எத்தனையாவது மகனாக பிறந்தார்? பதில் 9வது மகன். நம் உடலில் நல்ல கொழுப்பை அதிகரிக்க உதவும் உணவுப் பொருள் எது? பதில் பாதாம். தூக்கமின்மை என்பது நம் உடலில் உள்ள மூளையில் எதை அதிகரிக்க செய்கிறது? பதில் உடலில் உள்ள வெப்பநிலையை. எந்த சட்டப்பிரிவின்படி இந்திய ஜனாதிபதி மரண தண்டனையை ரத்து செய்யலாம்? பதில் பிரிவு சட்டம் 72 படி. உலகில் முதன் முதலில் முதுகெலும்புடன் தோன்றிய உயிரினம் எது? பதில் மீன். பகல் நேரத்தில் மனிதர்கள் அதிகமாக உறங்குவதால் என்ன நோய் உருவாகிறது? பதில் நீரிழிவு நோய். நம் நாட்டில் கப்பல் கட்டும் தொழிற்சாலை எங்கு அமைந்துள்ளது?
பதில் விசாகப்பட்டினம். முதன் முதலில் பெண்களுக்கு ஓட்டுரிமை அளித்த நாடு எது? பதில் பிரான்ஸ். மனிதனின் உடலில் எந்த உறுப்பு பகல் நேரத்தை விட இரவு நேரத்தில் மிகவும் சுறுசுறுப்பாக இயங்கும்? பதில் மூளை. ஒரு ஊசி மூலம் 3 மருந்துகள் செலுத்தப்படுவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பதில் முத்தடுப்பு ஊசி. பென்சில் தயாரிக்க உதவும் பொருள்? பதில் கிராஃபைட். நம் உடலில் உள்ள இரத்தத்தில் இருக்கும் கிருமிகளை அழிக்கும் பழம் ஏது? பதில் விளாம்பழம். தமிழகத்தில் எந்த மாவட்டம் ஆண் பெண் விகிதாசாரத்தில் முதலிடம் வகிக்கிறது? பதில் தூத்துக்குடி. இந்தியாவில் தொலைபேசி எந்த ஆண்டு அறிமுகமானது? பதில் 1886. மனிதனின் உடலில் இருக்கும் சிறுநீரகம் எதை வெளியேற்றம் செய்ய வேலை செய்கிறது? பதில் கழிவு. இந்தியாவின் தேசிய காய்கறி எது? பதில் பூசணிக்காய். இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என்று அழைத்தவர் யார்? பதில் ஏ.வி. ஸ்மித். நாம் தினமும் பிளாஸ்டிக் பாட்டில்களில் தண்ணீர் குடிப்பதால் என்னென்ன நோய் உண்டாகிறது? பதில் இவை அனைத்தும். ஆக்டோபஸ் உயிரினத்தின் இரத்தம் எந்த நிறத்தில் காணப்படுகிறது? பதில் நீல நிறம். விண்வெளிக்கு செயற்கைக்கோள் அனுப்பிய முதல் ஆப்பிரிக்க நாடு எது? பதில் எகிப்த். எங்களுடைய சேனலில் வீடியோக்களை பார்த்து ஆதரவு தந்தமைக்கு நன்றிகள் தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இது போன்ற வீடியோக்களை காண எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.